Hi, this is Dr.R.Kishore Kumar from Tamil Nadu. Skin product alarm chede. Sorry sir. Ella mutta uttu pudu vechirchi. இதே ஒரு 50-60 இருக்கும் போல. இது பேர் கனின் டிஸ்டம்பர்னு பேர். மூளைக்காய்ச்சல் மாதிரி வைரஸ்னால வர்றது. வாயெல்லாம் அடிக்கும். சளி இருந்துச்சா? நார்மலாக ஒரு டாக் வந்து இந்த மாதிரி காலை மடிச்சு வச்சிங்கன்னா நம்ம வச்சாலும் நமக்கு சென்ஸ் இருக்கும் நடக்கும்போது ட்ராக் பண்ணாது. ஸோ இது என்ன ஆகுனா யார் போட்டது இன்ஜெக்ஷன்? எந்த ஊர்ல? கலவை பெரிய நீர்ல வச்சுக்கோங்க. ஸ்கின் ப்ராப்ளத்தில் ஆரம்பிச்சது. சரி சார். ஈ எல்லாம் முட்டை விட்டு புழு வச்சிருச்சு. நல்ல டாக் வெயிட் பண்ணிக்கிறா? நல்ல டாக் வீணை வச்சுக்கிறீங்களா? சரி டானி, அதெல்லாம் ஊசி போகிறதெல்லாம் கம்முன்னு இருப்பான் சார். ரொம்ப மோசமாகிடுச்சு. சரி டானி, ஒன்றும் ஆகாதுல்ல சார். நான் பார்த்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போதும் சார் எனக்கு. ஏன் வளர்த்துக்கு மோசமாக விட்டு அதை சரி பண்ணணும் சார். மேகட்ஸ் எப்பயுமே ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கின் ப்ராப்ளத்தை மட்டும் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸ்கின் ப்ராப்ளத்தை மட்டும் ட்ரீட் பண்ணால் மட்டும் பத்தாது. சின்ன சின்ன புண்ணு வருது பார்த்தீங்களா, அதில் பெரிய ஈ எல்லாம் வந்து உட்காந்து முட்டை விட்டு புரிஞ்சு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி புழுவாகிறது. அது அப்படியே மசில் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு. அதே மாதிரி காதை போட்டு அடிச்சுக்கிட்டுச்சுனாக்கா வந்து காது ரெண்டாக பிரிஞ்சு ரத்தம்லாம் சேர்ந்துடும். நான் போகலாம் வீட்டுக்கு தான் போகிறேண்ணே. வேற யாரையும் உனக்கிட்ட போக முடியாது சார். இப்போ கொலைக்காமங்கிறான், அது என்ன பெரிய விஷயமா இருக்குது. இவன் சவுண்டு விட்டானா சார், வீட்டாங்க யாரும் போக மாட்டாங்க. போக மாட்டாங்க. சரி 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 டானி, குட் பை. ஃபுல் கவர் ஆகுதா ராஜா? நான் தெரிய மாட்டேன். இல்லை இல்லை, தெரியுது தெரியுது. சின்ன எப்போ சார் இருக்குவா? மேகட்ஸ் தான், புழு தான் நிறையா வச்சுருக்கு. அதனால தான் காதை போட்டு அடிச்சிருக்கு. என்னன்னா மசில் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களா, அதுக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ காதெல்லாம் போட்டு அடிக்கிறது, காலை வச்சு சுரண்டுறது, ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கும். தெரியுதா? இதே ஒரு 50-60 இருக்கும் போல. புழுவெல்லாம் வர ஆரம்பிக்கும், நைட்லாம் வந்து கொட்டும். எப்படி பசங்க இருக்கா? எவ்வளவு நாள் அது மாதிரி இருக்கு? இது பேர் கனின் டிஸ்டம்பர்னு பேர். மூளைக்காய்ச்சல் மாதிரி வைரஸ்னால வர்றது. வாயெல்லாம் அடிக்கும். சளி இருந்துச்சு ஆரம்பத்தில். ஃபிக்ஸ் வந்துச்சு ஒரு நாள். ரொம்ப ஓவராச்சு. அப்படியே வாமிட் மோஷன் எல்லாமே போச்சு. சாப்பிடுதா? சாப்பிடலாம். சாப்பிடுது. இதுதான் ஃபிக்ஸ் நைட் ஆனா அதே கண்டினியூஸா இருந்துகிட்டே தான் இருக்கும். செட் ஆகாதுமா? இல்லை, அதுக்கு மெடிசன்லாம் எழுதிதா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் ஹோமியோ மெடிசன் எழுதிதரேன். அவர் 1 மந்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதான் பார்த்தீங்கன்னா அதாலே கனைன் டிஸ்டம்பர் இது மூளை அஃபெக்ட் ஆகிடும். வைரஸ்னால வருது, வேக்சின் போடாததுனால வருது. தடுப்பூசி போட்டிருக்கணும். ஸோ நார்மலாக இந்த நோய் வந்து பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம நாட்டு நாய் மட்டும் ஓரளவு தாங்கும். சில பிரீடு தான் தாங்க. அதே மாதிரி இந்த பொமரேனியன் இந்தியன் ஸ்பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது தாங்கும்.
மற்றதெல்லாம் தாங்க. வெளியில எல்லாம் காரங்கெல்லாம் வைக்காதீங்க, நைட்டில் சண்டை வராங்க. கத்துறதுனால எங்க வச்சிருக்கீங்க? வீட்டில் கத்துதா? கொடுங்க. இதை கொடுத்துட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு திருப்பி எடுத்துட்டு வாங்க. எழுதிட்டு இதே எழுதிட்டேன், டேப்லெட்டாகவே எழுதி. இதே நம்ம மருந்து கொடுத்து தான் பார்க்கலாம், ஏன்னா மூளை நிறைய டேமேஜ் ஆயிருக்கும் என்செஃபலைட்டிஸ்னு பேர். ஸோ அதனால் என்னென்னா கை காலெலாம் காக்கா வலிக்கு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும், அது அன் இன்வாலண்ட்ரியாக நடக்கும், அதால் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அதாவது நைட் என்ன அது தன்னாலே அப்படி கை காலெலாம் இழுத்துக்கிடும், வாய் அடிக்கும் சடடாக இருக்குது, ஒன்றும் ரெடி ஆகும், ஸ்லோவாக ரெடி ஆகும். அப்படியெல்லாம் உடனே அந்த லைஃப் லாங் இதோட எஃபெக்ட் இருக்கும். இந்த பொழைச்சதே பெரிய விஷயம், இது சாதாரண வைரஸ். கிட்ட கொண்டாந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு சொன்னாங்களா அது கனின் டிஸ்டம்பர்னு? எதுவும் சொல்ல சார், போனோம் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அவ்வளோதான், ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு. அது இல்லாமல் இன்னும் ரெண்டு தான் எழுதியிருக்கேன், முன்னாடி உள்ளது ரெண்டு வாங்கிக்கிடுங்க, பின்னாடி உள்ளது நான் கொடுத்துட்டேன். எடுத்து நக்லிங்னு பேர், நக்லிங். நார்மலாக ஒரு டாக் வந்து இந்த மாதிரி காலை மடித்து வச்சிங்கன்னா நம்ம வச்சாலும் நமக்கு சென்ஸ் இருக்கும் நடக்கும்போது, ட்ராக் பண்ணாது. ஸோ இது என்ன யார் போட்டது இன்ஜெக்ஷன்? எந்த ஊர்? பெரிய நீரில் வச்சு இது பண்ணாங்களா? பின்னால கட்டி வந்துச்சுன்னு இட்டுனு போனேன், அவங்க தான் சொல்றாங்க அது நான் இன்ஜெக்ஷன் போடும் போது அசைக்கிச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றாரு. அதே நார்மலாக என்னன்னா இந்த ரீஜனில் எல்லாம் பார்த்தீங்களா நிறைய நியூரான் நர்வுன்னு சொல்லுவாங்க, மூளையிலேருந்து வருது பார்த்தீங்களா, அது வரும். ஸோ பெரிய நீரில் வச்சு அதில் ஷியாட்டிக்கு நிறைய நர்வு இருக்குது, அதில் குத்திட்டாங்கனாக்கா இந்த மாதிரி சென்ஸ் இல்லாமல் போய் பேரலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக வந்து பப்பிக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய நீடிலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் இது மாதிரி ஆயிருக்கு. பப்பிக்கெல்லாம் வந்து தொடையில் இன்ஜெக்ஷன் போடுறதே ரிஸ்க்கு, ஏன்னா ஈஸியாக என்ன மசில் இருக்காது, ஈஸியாக நர்வில் அடிச்சிடும். பெருசுக்கு ஓரளவு ஆகாது, பெருசுக்கு அந்த மாதிரி ஆகிடுது மேக்ஸிமம் நடக்கும். இதுக்கு இப்போ பாருங்க நான் கிள்றேன், எந்த சென்ஸுமே இல்லை, தெரியுதா? இல்லை இங்கே பாருங்க எவ்வளோ கிள்றேன் தெரியுமா, ஒன்றுமே இல்லை. போட்டு இந்த சைடு சென்ஸ் இருக்கும், இங்கே பாருங்க நான் கிள்றேன், தெரியுதா எந்த சென்ஸும் இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு பேண்டேஜ் போடுங்க, எல்லாம் இப்படி இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கையிலேயே ஸோ புண்ணு அதிகமாகி எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அடிக்கடி நீங்கள் ஒரு பேண்டேஜ் போட்டு விடுங்க. ஸோ டேப்லெட் எழுதி தரேன், ஏற்கனவே நான் அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன்ல. ரொம்ப வாமிட் பண்ணதோ? வாமிட் பண்ணதான், வெயிட்டே இல்ல, வெயிட்டே இல்லாம ஆயிப்போச்சு, சாப்பாடே சரியா சாப்பிட்டு இல்ல. என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க? பால் சாதம். பால் சாதம் கொடுத்தா அவ்வளவுதான் சாப்பிடும். சிக்கன் கொடுத்தா சாப்பிடுதா? இன்னைக்குதான் சாப்பிடுது. சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க, அப்போ தான் ஸ்ட்ரென்த் வரும். இந்த கால் சுத்தமாக போயிடுச்சு. அதுக்கு ஏதாவது பேண்டேஜ் வச்சு கட்ட முடியுங்களா? அதான் நான் ஒரு மருந்தும் ட்ரெஸ்ஸிங்க்கு பேண்டேஜுக்கு இதில் அனுப்பி விடுறேன். அடுத்து வந்து ஹோமியோ மெடிசன் எழுதி தரேன். ஒன்றுமே இல்லை, சென்ஸே இல்லை. இங்கே பாருங்க இப்படி எல்லாம் மடித்து வைக்கக்கூடாது, கிட்ட கொடுங்க கிட்ட, அப்படி இப்படி 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 இருக்கு. இப்படி ஒரு டாக் வந்து உரசனாவெல்லாம் தெரியும், இன்ஜெக்ஷன் போட்டதில் வந்தது. இப்போ நமக்கே வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்கல்ல, அதில் கரெக்டாக போடலை அப்படின்னாக்க நர்வில் அந்த சியாட்டிக் நர்வுனாலாம் சொல்லுவாங்க, அதில் எல்லாம் ப்ரிக் பண்ணிட்டாங்கன்னாக்க கால் விளங்காது, ஒரு குத்து போதும்.
நார்மல் கண்டிஷன் வராதுங்க. அதுக்கு தான் மருந்து கொடுக்கணும். சிலதை நான் ரெக்கவர் பண்ணியிருக்கேன், இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அடுத்து வந்து ஏஜ் என்ன இது? 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஏஜ் இப்போ யங் பப்பினாக்கா ரீஜென்ரேட் ஆகும், ஓரளவு ரெக்கவர் ஆகும். கொஞ்சம் அடல்ட்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். ஆனால் இது சென்ஸ் போயிடுச்சு பாருங்க, எவ்வளோ கிண்டுறாங்க, ஒன்றுமே இல்லை. அங்கே வச்சுக்கோ. அதுக்குதான் நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐடி லீவ் கொடுக்கணும். இது ஐஎம்ல போடணும், ரிஸ்க் இது. அதுக்கு மட்டன் கூட கொடுங்க, ஏன்னா ஸ்ட்ரென்த் வரணும்னா அதெல்லாம் கொடுத்தாலும் அவ்வளவு ஸ்ட்ரென்த் வரும். சூப்பு மாதிரி கறிய எலும்பு கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, சூப்பு மாதிரி பண்ணிவிட்டு அதில் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் எதுவும் கூடாது, உப்பு அது எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒன்றே வரி கறி ப்ளஸ் வந்து தண்ணியை மட்டும் வச்சு நல்லா வேக வச்சு மசிச்சு விட்டுட்டு அதில் கொஞ்சம் வேணா ரைஸ் சேர்த்துக்கிட்டு ப்ளஸ் இந்த மெடிசின். அடுத்து முடிஞ்சால் மண்ணை வறுத்து ஒரு துணியில் சுற்றி நம்ம கொத்தலை கொடுப்போம். இந்த இடத்துல டெய்லி கொடுப்போம், சிலதுக்கெல்லாம் ரெக்கவர் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். கஷ்டம் எலும்பெல்லாம் வெளியே வரும். சாக்ஸ் குழந்தைங்களுக்கு போடுவாங்க, அதையும் வாங்கி போட்டு அடிச்சு கடிச்சு எல்லாமே பாத்துட்டு அதுதான் ஏதாவது ஸ்டிப்பா வச்சு கட்டி மாட்டி அப்படி கட்டினா வெந்து போயிடும். எவ்வளவு நாளைக்கு கட்டுவீங்க? சோ கொஞ்ச நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி காட்டனை சுத்தி அதையும் கடிச்சு துப்பிடுமா? எல்லாம் சும்மா துணியை மட்டும் சுத்தி விடும் டெய்லி வீட்டில் வாங்கி கவர் போட்டு கட்டி இதை வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு டேப்லெட் எழுதி தரேன் அதையும் ஏன்னா அந்த புண்ணுக்கு எழுதி தரேன். நீங்க சாப்பாடு மாத்துங்க.